வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வார வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதர் சந்திக்கிறதுக்கு வந்துட்ருக்காங்க. அதில் இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்க. உங்கள் பேர்? என் பேர் வந்து தாரணி. கிணத்து கடவுளிலிருந்து வரும். நான் கிருஷ்ணா காலேஜ் படிக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் எப்போ இங்கே முதல் முதல்ல வந்தீங்க? நாங்கள் ஒரு இப்போ தான் ஸ்டார்டிங், இப்போ தான் வந்துட்டுருக்கோம். 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து வரோம். எப்படி கேள்விப்பட்டீங்க ஒங்காரக்குடில்? எங்கள் அம்மா சொல்லி தான் கேள்விப்பட்டோம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு வந்து இங்கே வர்றதுனாட்டி அப்படியே பார்த்து இப்படி வந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க குடியில பற்றி? என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட? இங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அங்கே போய் போனால் நல்லதெல்லாம் நடக்கும். நல்லது நடக்கும் அப்படின்னா, மற்ற கோயில்கள் மாதிரி இல்லாமல் மற்ற கோயிலில் வந்து நம்ம சாமியை கேட்போம், ஆனால் இங்கே வந்து சாமிக்கிட்டேயே நம்ம கேட்குறோம், பேசலாம். நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம், எல்லாமே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை வேணும். முதல்ல நம்பிக்கை தான் வந்து அடிப்படை. அதுக்கப்புறம் தான் வந்து யாராக இருந்தாலுமே கேட்டு ஒரு நம்பிக்கையோடு வந்தோம்னா எல்லாமே நடக்கும். இங்கே வந்து நீங்கள் ஐயாவை பார்த்த முதல் முதல்ல ஐயாவை பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பார்த்தோன்னே, நான் வந்து நிறையா போலி சாமியார்கள்லாம் இருக்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறையா பக்கம் நாமளும் போயிருப்போம், போய் பார்த்துருப்போம். நான் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்ததும் கூட கூட எனக்கு அவ்வளோ வந்து இது கிடையாது, இவர் அது மாதிரி ஒருத்தரது போல இருக்குது அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் வந்து இவர் பார்த்தோன்னேயுமே வந்து அந்த எல்லாமே மறந்துட்டு அப்படியே நானே வந்து இல்லை தப்பு அப்படி இல்லை, இவரை பார்த்தோன்னே அதாவது அப்படியே இருக்கார் இல்லைங்களா, அசையாமல் நம்மளால ஒரு 5 நிமிஷம் கூட வந்து அப்படியே இருக்க முடியாது. ஆனால் இவர் வந்து பல ஆண்டுகளாக வந்து அதே மாதிரி இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னேயுமே வந்து இல்லை அப்படி இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தர் இவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நினச்சோன்னே என்னோட தாத்தா மாதிரி தான் இருந்தது. நான் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சாமி மாதிரி பார்க்கல, இருந்தாலும் எனக்கு அந்த நிமிஷம் வந்து ரொம்ப என்னோட மூஞ்சியே வந்து ஒரு தேஜஸோட இதானுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டயோ இங்கே இல்லை உங்கள் கூட இருக்கவங்கக்கிட்டேயோ இங்கே ஏற்பட்ட அனுபவத்தை சொன்னீங்களா அவங்கக்கிட்ட? நான் இங்கே என்னோட நண்பர்கள் எப்படின்னா வந்து என்னோட குடும்பம் தான், எங்கள் அம்மாட்ட எங்கள் பாட்டிக்கிட்ட இது மாதிரி இருங்க, நானும் வந்து சொல்லுவேன், படிப்பேன், நிறையா போற்றி தொகுப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது? நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அதை பற்றி ஷேர் பண்ணிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இல்லை, யாரும் வந்து இப்போல்லாம் வந்து இருக்க பொண்ணுகள்லாம் வந்து இந்த ஆன்மீகம் பற்றியே வரமாட்டாங்க கண்டிப்பாக. அதனால நாம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற இடத்துல தான் சொல்லணும் இல்லையா, திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார், யாருக்கு வந்து போய் சேருதோ அவங்கக்கிட்ட தான் சொல்லணும், சேராதவங்க கிட்ட சொல்லி நாம் வந்து இது பண்ண முடியும். அதனால சேரவங்க கிட்ட சொன்னால் போதும். ஆனால் இந்த ஜென்ரேஷனில் உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி? அது வந்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்னோட பெரிய மாற்றம் அப்படின்னா இந்த கொரோனா லாக்டவுன் தான் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நானும் பெரியார் மாதிரி தான் இருந்தவன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ராமாயணம் மகாபாரதம் சித்தர்கள் எல்லாம் படித்து, அப்புறம் சின்ன வயசுலேருந்தே நான் சித்தர்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறதுனால அப்படியே வந்தது ஒரு ஈடுபாடு, ஈடுபாடு அது மாதிரியே வந்துருச்சு. சரி, ஓகே. இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா? எனக்குள்ள வந்து மாற்றம் அப்படின்னா வந்து முதலெல்லாம் வந்து சட்டுன்னு கோபப்படுவேன், வந்து அடுத்தவங்க மனசு என்ன நினைக்கிறாங்கன்னு நான் பேசிடுவேன், மற்றவங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க, எனக்கு என்ன வந்தது நான் பேசிடுவேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையாது, நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது, மற்றவங்க மனசு நோகடிச்சிடுவேணும் அப்படின்னு ஒரு பயத்தில் ஒரு மரியாதை ஒரு பக்தின்னு கூட சொல்லலாம். அதனால என்னை வந்து கொஞ்சம் ஒரு படி மேலே, நான் இப்படி இருந்தேன்னா கொஞ்சம் ஒரு படி மேலே வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் தெரியுது. சரி, ஓகே. உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் என்ன சொல்கிறாங்க இங்கே வந்துட்டு பார்த்தது? நீங்கள் நீ உங்கள்கிட்ட இருக்க சேஞ்சஸ் வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க? அவங்க வந்து நான் எப்போவுமே இப்படி தான் இருந்தாலும் அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு பரவாயில்ல பொண்ணு நல்லா இருந்தால் பெற்றோர்கள் நல்லா தானே இருப்பாங்க, அதனால அவளுக்கு என்ன அவனோட வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு இது தான். சரி, ஓகே. இங்கே நீங்கள் முன்னாடி குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, அங்கே இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு? முதல்ல நான் சொல்லணும் அப்படின்னா வந்து டிசிப்ளினை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. வந்து சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பணக்காரே ஏழை அப்படின்னு பார்ப்பாங்க, ஆனால் இங்கே வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன செல்ஃப் டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன். அதனால் இங்கே வந்து அது மாதிரிலாம் தெரிஞ்சது, எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறாங்க, முருகான் தான் கூப்பிட்றாங்க, வாப்போ நீன்னு கூப்பிட்றதில்ல. அதனால் அந்த செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லோரும் எல்லாத்தையும் மதிக்கிறாங்க, இதுதான் நல்லாயிருக்கு.
சரி ஓகே. இங்கே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கே நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லுவீங்க. இங்கே அரங்க டிவியில் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, இது மூலயமா நீங்கள் ஒரு சிலருக்கு சொல்லணும்னு நினைப்பீங்களா, இங்கே ஓங்காரக்குடியில் பற்றியோ ஐயாவை பற்றியோ சொல்லணும்னு நினைப்பீங்கள, எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் மக்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் முதல்ல நம்புங்க, நம்பி வாங்க. நம்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக, நம்பிக்கை தான் எல்லாமே, நம்புனீங்கன்னா எல்லாமே நடக்கும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக எடுத்துக்கோங்க வாழ்க்கையை, வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது. நாம தான் போட்டு டென்ஷன் டென்ஷன் சொல்லி ஏற்றிக்கிறோம், ஆனால் வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது. கடவுளை நம்புங்க, உங்களோட நம்புங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் போற்றி தொகுப்பு படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, படிப்பேன், அது படிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா வந்து இவ்வளோ நாள் இருந்ததுக்கும் இப்போ இந்த போற்றி தொகுப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலில். அதனால் அப்போ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு அது என்னோட இதில் வந்து, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இது பாடினதுனால எனக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் அது மாதிரி அந்த சில சித்தர்களோட இதெல்லாம் படித்ததுங்காட்டி எனக்கு வந்து இதுவும் ஒரு அதில் ஒன்று மாதிரி தான் இருந்தது ஸ்டார்டிங்கில். அப்புறம் வந்து அதை படிக்க படிக்க உங்களுக்கு வந்து அந்த மனசு ஒருமைப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. இப்போ கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்ருப்போம், நம்ம வாய் மட்டும்தான் சொல்லும், ஆனால் மனசு எங்கேயோ போயிருக்கும். ஆனால் வந்து இது படிக்கும்போது அப்படி கிடையாது, நாம மனசோட படிக்கலாம், அது ஒரு மெடிடேஷன் மாதிரியும் கூட எடுத்துக்கலாம். ஐயா சொல்ற முக்கிய கருத்துக்கள்ல வந்து அன்னதானம் சொல்லுவாங்க, உயிர்கொலை செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்களா உயிர்கொலை செய்யாம? நான் வந்து சின்ன வயசுல இருந்து அசைவம் சாப்பிட்டவன் தான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே வராததுக்கு முன்னாடி இருந்து எனக்கு அது ஒரு இது இருந்துச்சு, எதுக்கு போய் சாப்பிட்டுட்டு. ஒரு நாள் வந்து அந்த ஆடு வெட்டுறதெல்லாம் நான் பார்த்துட்டேன், அதுலேருந்து வந்து நான் அசைவ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து, அப்புறம் இங்கே வந்தங்காட்டி எனக்கு அது பெருசாக வந்து பாதிக்கல. என்ன அது இல்லாமல் அது நம்ம மனசோட கண்ட்ரோல் தான். நாம் அது இங்கே வந்து அந்த போற்றி தொகுப்பெல்லாம் படித்தாலே வந்து உங்களுக்கு அது தோணாது, அதை பார்த்தாலே ஒரு இப்போல்லாம் பார்த்தாலே வந்து ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கும், பார்த்தாலே தோணாது. அதனால வந்து அன்னதானம் வந்து அம்மா பண்ணுவாங்க. என்னால் முடிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு என்ன மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது என்னால் முடியும். அதனால அம்மா வந்து அன்னதானம்லாம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க, இன்னியும் பண்ணுவோம், அதே மாதிரி எல்லாரும் பண்ணட்டும். சரி ஓகே. நீங்கள் உங்கள் இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்து உங்களோட அனுபவத்தை எது நேர முறையில் எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வந்து ஆசான் கிட்ட ஆசை பெறணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். ரொம்ப நன்றி.